ஒரு ஊர்ல ஜேன் ஒருத்தர் ஆர்னு ஒருத்தர்னு ரெண்டு பேர் இருந்தாங்கங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய பணக்காரர் ராஜான்னு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் அவரோட வீட்டுக்கு ஒரு ஈவினிங் விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாராம். விருந்துக்கு ஜஸ்ட் இன்வைட் மட்டும் பண்ணாம உங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன டிஷ்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நான் என்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸும் பண்ணி வைக்கிறேன்னு அவர் சொன்னாராம். இவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் ரொம்ப காஸ்ட்லியான டிஷ்ஷஸ்னு எல்லாத்தையும் லிஸ்ட்ல எழுதி கொடுத்துட்டாங்களாம். ஜே ஆர் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ராஜா வீட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் சாப்பிட போறோம்ன்றனால காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாம அன்னைக்கு ஈவினிங் ராஜா வீட்டுக்கு கொலப்பசியோட சாப்பிட போறாங்களாம். இவங்க விருந்துக்கு வர்றாங்கன்றனால ராஜாவும் அவரோட வீட்டை பயங்கரமா டெக்கரேட் பண்ணி அவங்க சாப்பிட போற இடத்துல எல்லாம் கலர்ஃபுல் லைட்ஸால் அலங்கரிச்சிருந்தார். அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சுங்க. சாப்பிட போற இடத்த தான் அவ்வளோ அலங்கரிச்சிருந்தாருன்னா அவங்க சாப்பிட போற டேபிளை அதை விட பயங்கரமா அலங்கரிச்சிருந்தாருங்க. டேபிள்ல கோபி 65, பன்னீர் 65, சிக்கன் லாலிபப், சிக்கன் டிக்கா, கிராமத்து நாட்டுக்கோழி ரோஸ்ட், ஃபிஷ் டிக்கா, பிரான் 65, சிக்கன் சவர்மா, மெக்சிகன் சவர்மான்னு ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ், ஆம்பூர் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, டம் பிரியாணின்னு வெரைட்டி வெரைட்டியான பிரியாணிஸ், அதோட ஏகப்பட்ட சவுத் இந்தியன் மீல்ஸ், மேலும் சிக்காகோ பீஸா, கிரீக் பீஸா, கலிஃபோர்னியா பீஸா, ஒரிஜினல் இத்தாலியன் பீஸான்னு ஏகப்பட்ட பீஸாஸ், நார்த் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெஸ்ட் காஜு கத்லி ஸ்வீட்ஸ், ரசகுல்லா ஸ்வீட்ஸ், கோகனட் லட்டு ஸ்வீட்ஸ், மேலும் விதவிதமான ஏகப்பட்ட ஐஸ்கிரீம்ஸ், எல்லாத்துக்கும் நடுவில் கொத்தமல்லி இலைகளாலும் பிங்க் கலர் மாதுளம் பழத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட வெண்ண கலந்த தயிர் சாதம், அதுக்கு பக்கத்தில் நல்ல பழுத்த மாங்காயை அழகாக துண்டு துண்டாக கட் பண்ணி சரியான அளவில் மிளகாத்த பொடியும் உப்பும் அது மேலே தூவி வச்சிருந்த மாங்காய் பொடி மாஸ். இவ்வளோத்தையும் பார்த்து பிரமிச்சு போன ஜேயும் ஆரும் நாவில் எச்சி ஊற ராஜாவுக்கு நன்றி சொன்னாங்க. ராஜாவும் அவங்களோட நன்றியை ஏற்றுக்கிட்டு இதில் என்ன இருக்கு, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு டேபிள்ல இருந்து ஒரு கோல்டன் கலர் பாக்ஸை கையில் எடுத்தார். ஜேயும் ஆரும் இதை விட ஸ்பெஷல் ஐட்டமான்னு ஆச்சரியமாக பார்க்க ராஜா அந்த கோல்டன் பாக்ஸ்ல இருந்து பார்க்கவே அருவறுப்பான ரெண்டு உயிருள்ள தவளையை வெளியே எடுத்து ஜேயோட இலையிலையும் ஆரோட இலையிலையும் பரிமாறினாருங்க. பரிமாறிட்டு நீங்க இங்க இருக்கிற எல்லா ஐட்டமும் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், ஆனா அதோட சேர்த்து இந்த தவளையையும் கண்டிப்பா சாப்பிடணும், இது மருந்து தவளை, இதை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க இங்கிருந்து வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. ஜே பார்க்கவே அருவறுப்பா இருக்கு இந்த தவளையை நாம எப்படி சாப்பிட்றதுன்னு ரொம்பவே திகச்சு போயிட்டாரு. ஆரோட நிலைமை இன்னும் மோசம், ஏன்னா ஆர் வெஜிடேரியன் வேறங்க, தேவையில்லாம இந்த விருந்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு நினைச்சாரு. ரெண்டு பேருக்கும் காலையிலிருந்து சாப்பிடாம கொல பசி வேற. ஜே என்ன பண்ணாரு, சரி இந்த தவளையை நாம அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு அந்த தவளையை இலையில ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு மற்ற ஃபுட் ஐட்டம்ஸை இலையில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவரால் எந்த ஐட்டமுமே சரியாக சாப்பிட முடியல. ஐயோ இந்த தவளையை நம்ம எப்போ சாப்பிட போகிறோம், இந்த தவளையை நம்ம எப்போ சாப்பிட போகிறோன்னு தவிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. எந்த ஐட்டம் சாப்பிட்டாலும் தவளை மாதிரியே வள வளன்னு இருந்துச்சு. சரி வெஜ் பக்கம் போகலான்னு அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை பார்த்தா கூட தவளையை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, ஒரு மாதிரி அருவறுப்பட்டுக்கிட்டே சாப்பிட்றாரு. ஆர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா, சரி எப்படினாலும் இந்த தவளையை நம்ம தான் சாப்பிட போகிறோம், ஃபஸ்ட்டே மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவோம்னு அல்லேக்கா எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் கோபி 65 ஆகட்டும், பன்னீர் மஞ்சூரியன் ஆகட்டும், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகட்டும், ஒவ்வொரு டிஷ்ஷையும் சும்மா ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாருங்க. ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் அவர் சாப்பிட போகிற மாதிரி ஒவ்வொரு வாயையும் தேன் சொட்ட சொட்ட அப்படியே மெதுவாக ரசித்து சாப்பிட்டாருங்க. ஒரு டிஷ்ஷை விட்டு வைக்கல, கடைசி தயிர் சாதம் அந்த மாங்காய் பொடி மாஸ் வரைக்கும் மனுஷன் ஒரு வெட்டு வெட்டிட்டார் அன்னைக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாமளும் நம்ம வாழ்க்கையை அந்த ஜே மாதிரி தாங்க அருவறுப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு முக்கியமான வேலை, இது பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறோம்னு தெரியும். இருந்தாலும் அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம தள்ளி போடுற பெரிய வேலைகளால் சில சின்ன சின்ன வேலைகளையும் ஏன் நமக்கு பிடிச்ச வேலைகளையும் ஒரு வெறுப்போடையே செஞ்சுக்கிட்டு இருப்போங்க.
வெறுப்போடையே அந்த நாளை கழிச்சு கடைசியில் அந்த பெரிய வேலையையும் நம்ம தான் செஞ்சுருப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டே அந்த பெரிய பிடிக்காத வேலையை முடிச்சிருந்தா, அப்பா இந்த பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலை தான், இதெல்லாம் நான் அசால்ட்டாக முடிப்பேன்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அந்த நாளை கழிச்சிருக்கலாம் இல்லைங்களா? பெரிய வேலைன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய சில முக்கியமான டிசிஷன்ஸையும் டீப்பாக திங்க் பண்ணுறேன் பேர் வழின்னு முடிவெடுக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக முடிவெடுக்காமல் இருக்கிறது தப்பான முடிவெடுக்கிறது, ரெண்டுமே ஒன்று தாங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. ஒரு டேலன்னு மட்டும் இல்லைங்க, ஒரு வீக், அந்த மந்த், ஏன் நம்ம வாழ்க்கையில் எது முக்கியமான வேலையோ, எந்த வேலையை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோமோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஒரு பெரிய செலவு வரும்னு, ஆனால் மாதத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட சேமிக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம காலேஜ் படிக்கும் போதே தெரியும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும்னு, ஆனால் இன்னும் கம்யூனிகேஷன் அந்த தவளையை சாப்பிடாமலே வச்சுருப்போம் இல்லையா? இது மாதிரி இன்னும் எந்தெந்த தவளையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாப்பிடாமல் வச்சுருக்கீங்களோ அந்த தவளையை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, இதுதான் ஈட் தட் ஃப்ராக் புக். மேலும் அதில் ஆத்தர் ஒரு வேலையை தள்ளி போடாமல் செய்கிறது எப்படின்னு 21 டெக்னிக் சொல்லியிருக்காரு. அதில் ஈஸியாக பலன் தரக்கூடிய 3 முக்கியமான டெக்னிக்ஸை நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இனி டெய்லி காலையில் எழுந்ததும் ஒரு தவளையை சாப்பிட்ருங்க. உங்ககிட்ட 2 தவளை இருந்துச்சுன்னா அதில் எந்த தவளை ரொம்ப அசிங்கமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 பெரிய வேலை இருந்துச்சுன்னா அதில் எது ரொம்ப கஷ்டமான வேலையோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இது மாதிரி நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாக அமையும் சொல்லிட்டு நான் உங்கள் JR ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் எண்ணுவதெல்லாம் உயர்வு.